வணக்கம். டான் தமிழொழியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் 9 பேர் புதிய அமைச்சர்களாக பதவி பிரமாணம். ஹரின் பெர்னாண்டோ, மனுச நாணேக்கார் ஆகியோரின் கட்சி உறுப்பினரை நீக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு. சுற்றுலாத்துறையை மீளமைக்க தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச வேண்டுகோள். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதிக்கும் இடையில் சந்திப்பு. எரிபொருள் மற்றும் எரிவாயு விலைகளை அதிகரிக்க மத்திய வங்கி பரிந்துரை. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் எரிவாயு சிலிண்டர்களுக்காக மக்கள் காத்திருக்கின்றனர். நேட்டோ உறுப்பினர் பதவிக்கு விண்ணப்பிக்கும் ஸ்வீடன் மற்றும் பின்லாந்துக்கு அமெரிக்கா முழுமையான ஆதரவை வழங்கும் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. நமது வாழ்க்கை நமது கடமை. டெங்கு தொலையை அழித்தளிக்க ஒன்றாய் இணைவோம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் 9 பேர் புதிய அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் 9 புதிய அமைச்சர்கள் பதவியேற்றனர். இந்நிகழ்வு கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் இடம்பெற்றது. நிமல் ஸ்ரீபால டி சில்வா துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சராகவும், சுசில் பிரேமை சாய்ந்த கல்வி அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கெஹிலிய ரம்புக்குல சுகாதார அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். விஜயதாச ராஜபக்ஷ நீதி, சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ரமேஷ் பத்ரன பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். நளின் பெர்னாண்டோ வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். டிரானலஸ் பொது பாதுகாப்பு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ஹரின் பெர்னாண்டோ சுற்றுலா மற்றும் காணி அமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். மனுச நாணயக்கார தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். இன்று அமைச்சரவை அமைச்சர்களாக பதவியேற்றுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டார இன்று நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட கருத்துக்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். அரசாங்கத்தின் சாதகமான நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சி என்ற வகையில் ஐக்கிய மக்கள் சக்தி சாதகமான பதிலை வழங்கும் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களுக்காகவே சவாலை எதிர்கொள்ள முன்வந்துள்ளதாக சுற்றுலாத்துறை மற்றும் காணி அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற உடவிலார் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அபி கதா கரல கிவ்வா அப்பே சமிக்ஜன பலவேகிர அமங் ஆதரே கரண பக்ஷ மட வினய பரீட்சை மட மண் தரஹாவின் நதி பக்ஷ முகதேகர மூலிகோ கியானோனே. சர்வகட்சி அரசாங்கத்திற்காக நாம் சுயாதீனம் அடைந்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். நாடு எதிர்கொண்டுள்ள இந்த நெருக்கடி நிலையில்
அதற்கான தீர்வா அல்லது கட்சி அரசியலா முக்கியமானது என்பது குறித்து சிந்திக்க வேண்டும். நான் சர் ஃபெயில் என்று கூறியிருக்கின்றேன், அவருடைய சாபம் என கூறியிருக்கின்றேன். அதனையே இப்பொழுதும் நான் அச்சமின்றி கூறுகின்றேன். ரணில் விக்ரமசிங்க சவாலை எதிர்கொள்ள முன்வந்த போது அவருக்கு ஆதரவளிக்க கட்சி சார்பில் மூவரை பரிந்துரைக்குமாறு கூறினோம். மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டு மக்களுடைய துயருக்கு தீர்வை பெற்றுத் தருவதற்காக அமைக்கப்பட்டுள்ள அரசாங்கத்தில் பணியாற்றவே நாம் ஒன்றிணைந்துள்ளோம். மாறாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பதவி விலக வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலிருந்து ஒரு சதமேனும் மாறவில்லை என்பதை நினைவித்துக் கொள்ளுங்கள். எமது தலைவர் சஜித் பிரேமதாசவை குறை கூறவில்லை. கடலில் சூறாவளி என்றால் அதிலிருந்து வெளியே கொண்டு வர முயற்சிப்பவரே சிறந்த தலைவர். மாறாக அமைதியான கடலில் இருந்து வெளியே கொண்டு வர வழிவகுப்பவர் அல்ல சிறந்த தலைவர். எமது நாட்டிலும் தற்போது அத்தகைய நிலையே காணப்படுகின்றது. நான் பணத்திற்காக இந்த அரசாங்கத்தில் அங்கம் வகிக்க செல்லவில்லை. நாட்டு மக்கள் நெருக்கடியில் உள்ள நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள சிறந்த தலைவர்கள் அதனை தீர்க்க முன்வர வேண்டும். මට ලංකාවේ තානාපති කාර්යාල කීපයකින් ඇවිල්ලා කතා කරලා කිව්වේ එක දෙයයි. ඒගොල්ලන් කෝවා වෙනසුවේලාවේ සහ புதிய அமைச்சரவையில் அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹரின் ஃபெர்னாண்டோ மனுஷ நாணயக்கார ஆகியோரின் கட்சி உறுப்பினரை நீக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். இன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹரின் ஃபெர்னாண்டோ சுற்றுலா மற்றும் காணி அமைச்சராகவும் மனுஷ நாணயக்கார தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராகவும் பதவியேற்றுள்ளனர். புதிய அரசாங்கத்தின் நாட்டுக்கான நல்ல திட்டங்களுக்கு ஆதரவளிப்பதுடன் புதிய அமைச்சரவையில் எந்தவொரு அமைச்சு பதவிகளையும் ஏற்காதிருக்க ஐக்கிய மக்கள் சக்தி அண்மையில் தீர்மானித்திருந்தது. இவ்வாறான நிலையில் கட்சி தீர்மானத்தை மீறியமைக்காக அவர்களின் கட்சி உறுப்பினை நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். நமது வாழ்க்கை நமது கடமை. டெங்கு தொலையை அழித்தளிக்க ஒன்றாய் இணைவோம். சுற்றுலாத்துறையை மீளமைக்க தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வேண்டுகோள் விடுத்துள்ளார். சுற்றுலாத்துறையை மீளமைக்க தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். තව මාස 6කින් දික් කරලා දෙන්නේ කියලා. මොකද එසේ නොකළොත් සම්පූර්ණයෙන්ම හෝටල් ශේත්‍රය කඩන් වැටෙනවා, හෝටල් ටික වැහෙනවා. 5 බිලියන් ඩොලරකම අධික අලවු වර්වායේ පිටුතරකුඩිය තුරයේ සුටුලා තුරයාකු. සුමාර් 330 බිලියන් පෙරකම අධික අලවානෝරුකු උලක අලවිල් ඉන්ද තුරයින් උඩාක වේලේ වයිපු කඩක පිටුලද. අදේ පොන්රු ඉන්ද තුරයි අධික අලවු අන්‍ය සලාවණියයි පිටුතරකුඩිය තුරයාකු. අතුරන් 5 ලක්ෂතිකම අධික අලවිලානෝරුකු ඉන්ද තුරයින් උඩාක නේරඩි මැතුම් මරේමුග තොලිල් වයිපුකල් කඩක පරිඳන. ආනල් ඉන්ද තුරයි කණ්ඩු කොල්ලපඩාදු පුරන්දල්ලපඩදොරු තුරයාක කාණපඩුවදාක අන්ද තුරයේ සාර්ந்தෝර් තෙරි குறிப்பாக சுற்றுலாத்துறை வெகுவாக வீழ்ச்சி கண்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஆகவே அதிலிருந்து மீள்வதற்கு கடன் நிவாரணத்தை குறிப்பாக கடன் மீள செலுத்தும் காலத்தை 6 மாதத்திற்கு நீடித்து தருமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர். கடன் மறுசீரமைப்பினை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளனர். மேலும் சில உலக நாடுகள் அவர்களுடைய நாட்டு பிரஜைகளுக்கு உமது நாட்டிற்கு வருவது தொடர்பில் அபாய எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். இத்தகைய நிலையை நீக்குவதற்கு உலக நாடுகளின் தூதரகங்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு உள்ளது. மேலும் வெளிநாட்டு விமான சேவைகளும் குறைக்கப்பட்டுள்ளன. அதற்கு ஏதுவான திட்டங்களும் முன்னெடுக்கப்பட வேண்டும். சுற்றுலாத்துறையை மீளமைப்பதன் ஊடாக அதிக வருமானத்தை ஈட்ட මේ වෙන විට මේ හෝටල් ශේත්‍රයේ රැකී රක්ෂා කරපු අයගේ පඩිනඩි ගෙවන්නෙත් බොහොම අමාරුවෙන් මේ සංචාරක හෝටල් කර්මාන්තේ හිමිකරුවා. நாடுதழுவிய ரீதியில் உள்ள மக்களுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் உள்ளமையை நாட்டு மக்கள் நன்கு அறிந்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றியிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ඉතින් ඇත්තරම අපි ඒක තමයි අපි ඉස්සෙල්ලාම පෞගේ අඟහරුවාදා උදෑසන මේ පාර්ලිමේන්තුවට මෝෂන් එකක් ගේන්න බැලුවේ මේ සියල්ලටම වග කිය යුතු පුද්ගලයා වන ගෝඨාභය රාජපක්ෂ මහත්මයාට காலிமுகுதடலில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் மற்றும் அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற வன்முறைகள் அனைத்திற்கும் பொறுப்பு கூற வேண்டிய நபர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச. ஆகவேதான் அவருக்கு எதிராக நாம் கடந்த அமர்வில் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர முயற்சித்தோம். நாட்டு மக்கள் மற்றும் நாடாளுமன்ற
உறுப்பினர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி தொடர்பில் பேசுவதற்காகவே நாம் அந்த பேரணியை கொண்டு வர முயற்சித்தோம். ஆனால் 121 பேர் வரையில் அதனை நிராகரித்தனர். குறிப்பாக நாடு தழுவிய ரீதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுக்கு ராஜபக்சர்கள் மற்றும் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும். அதே போன்று கடந்த நாட்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது கடின உழைப்பில் நிர்மாணித்த வீடுகள் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதான கருத்தை முன்வைக்கின்றனர். தாம் ஊழலூடாக வீட்டை நிர்மாணிக்கவில்லை என்றும் கூறுகின்றனர். ஆனால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றால் தம்முடைய சொந்த பணத்திலேயே அவற்றை செய்ய வேண்டும். மேலும் மக்கள் அவர்கள் ஊழல் மோசடியில் ஈடுபட்டு உழைத்த சொத்துக்கள் என்பதற்காக அவற்றை சேதப்படுத்தவில்லை. மாறாக நாட்டு மக்களின் பிரதிநிதிகளாக திகழும் உறுப்பினர்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றவில்லை என்பதற்காகவே மக்கள் அவர்களை தாக்கினர். அதே போன்று சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தனர். நாட்டு மக்கள் பிரதிநிதிகளை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியிருப்பதன் நோக்கம் ராஜபக்சர்களை பாதுகாப்பதற்கோ அவர்களுடைய பிரச்சாரத்தை முன்கொண்டு செல்லவோ அல்லது மொட்டு கட்சியை பாதுகாப்பதற்கோ அல்ல. வடக்கு கிழக்கில் உள்ள அதே போல் நாடு தழுவிய ரீதியில் உள்ள மக்களுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் உள்ளமையை நாட்டு மக்கள் நன்கு அறிந்துள்ளனர். ஆகவேதான் மக்களமை தாக்கவில்லை. குறிப்பாக மக்கள் பிரச்சனைகளை உரிய முறையில் நாடாளுமன்றத்தில் எடுத்துரைக்கும் அவரையும் மக்கள் தாக்கவில்லை. ජනතාවට හොඳ දේ ජනතාව වෙනුවෙන් මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ කතා කරන්න තමයි මේ මන්ත්‍රීවරු නෙවන්නේ. හැබැයි මේ මන්ත්‍රීවරු පහුගිය අවුරුදු එකහමාර තුල ඒ ජනතාව දුන්නේ ලොකු වගකීම ඒ ජනතාව දුන්නේ ලොකු වගකීම ඉෂ්ට නොකිරීම සොතකලක සේදම් විලයිවිතවර්ගල් එන්ද කට්ටියේ සාන්දවර්ගල් ආයිනම් அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஆத்மகவிய யுதுய் එහෙම නොවුනොත් වෙන්නේ අරගලේ මුවාවෙන් ජීවිත විනාශ කරන්න පුළුවන් නම් අරගලයක මුවාවෙන් ගෙවල් දොරවල් ගිනි තියලා නිදහස ලබා ගන්න පුළුවන් නම් අප්පුඩි ගහලා එළියට ගන්න පුළුවන් නම් රටේ සමස්ත රාජ්‍ය පද්ධතියම නීතියම බිඳ වැටෙනවා. சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாயினும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியமானதாகும். போராட்டம் எனும் பெயரில் உயிரை பறிக்க முடியுமாயின் போராட்டம் எனும் பெயரில் சொத்துக்களை சேதமாக்கி சுதந்திரமாக நடமாட முடியுமாயின் நாட்டினுடைய முழுமையான அரச கட்டமைப்பும் சட்ட ரீதியில் வீழ்ச்சியடையும். இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களை புனர்வாழ்வளித்து சமூகத்தில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாட்டு மக்களின் பாதுகாப்பு வீழ்ச்சி கண்டுள்ளது. சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த மற்றும் பாராளுமன்ற உறுப்பினரை கொலை செய்தவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லையா என அதனூடாக நாட்டின் சமூக கட்டமைப்பு வீழ்ச்சி காணும். அத்துடன் குற்றத்தடுப்பு பிரிவில் வாக்குமூல பதிவுக்காக வரவழைக்கப்பட்ட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் குற்றப்புலனாய்வு பிரிவில் ஆஜராகியுள்ளனர். சட்டத்தை மீறும் நோக்கம் எமக்கு கிடையாது. சட்டத்தில் இருந்து மறைந்திருக்க வேண்டிய தேவைப்பாடு மக்கில்லை. ஆகவே நாம் குறித்த விசாரணைகளுக்கு ஆதரவளிப்போம். எமக்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை போன்று சட்டத்துக்கு முரணான செயற்பட்ட பயங்கரவாதிகளை போன்று செயற்பட்ட அனைவருக்கு எதிராகவும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அப்பி ஏ பரீட்சை காட்டிட்டு அப்பி மூணு தினம் விட்டு அப்பே பூர்ண அப்பே பூர்ண சகாயோகி லபா தினம் கேனக்கு அப்பி மதக் கரன்னு ஓ மதுர மந்திரிதுவா நாடாளுமன்ற செய்தி சேகரிப்பாளர்களுக்கு இடம்பெற்ற அநீதிக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் இருவரின் கையடக்க தொலைபேசிகள் பலவந்தமாக கையகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தினுள் குற்றவியல் சட்டம் நடைமுறையில் தான் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நாடாளுமன்றத்தினுள் எதனையும் செய்து தப்பித்து விடலாம் என்ற நிலைப்பாட்டில் சிலர் உள்ளனர். ஆனால் நாடாளுமன்றத்தினுள் விரும்பியவாறு செயற்பட முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அத்துடன் குறித்த ஊடகவியலாளர்கள் இருவருக்கும் நியாயத்தை பெற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பாராளுமன்ற செய்திகளை அறிக்கையிடுவதற்காக வரும் ஊடகவியலாளர்களின் தொலைபேசிகளை பறிக்கும் அதிகாரம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லை. இவ்விடயம் தொடர்பில் சபாநாயகர் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அபராத நீதிய வழங்குல் பார்லிமேந்தோத்துல அபராத நீதிய வழங்குல் சபா சபாநாயகராக நின்னு பார்லிமேந்தோத்துல ஓடுகக்கல்ல மேரேட்டு புடுவாக்கல்ல ஹேமதியக்ரே. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதிக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஹனா சிங்கர் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் கிளை கட்டமைப்புகளான
உணவு மற்றும் விவசாய அமைப்பு உலக உணவு செயல் திட்டம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் ஆகியோருக்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்று இடம்பெற்றது. இதன்போது இலங்கையில் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அவசியமான உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக ஐநா பிரதிநிதிகள் பிரதமரிடம் உறுதியளித்துள்ளனர். அவ்வகையில் இலங்கையில் மக்களின் வாழ்க்கை தரத்தை உறுதிப்படுத்துவதற்கும் உணவு பாதுகாப்பு மற்றும் போஷணை மட்டம் ஆகியவற்றை விரிவுபடுத்துவதற்கும் அவசியமான சர்வதேச உதவிகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி தெரிவித்துள்ளார். அது மாத்திரமன்றி இலங்கையில் விவசாயத்துறையை மீண்டும் பலப்படுத்துவதை முன்னிறுத்திய ஐக்கிய நாடுகள் சபையின் முயற்சிகள் ஐநா உணவு மற்றும் விவசாய அமைப்பு மற்றும் உலக உணவு செயற்திட்டம் ஆகியவற்றின் ஊடாக வழிநடத்தப்படும் எனவும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஹனா சிங்கர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு தற்போது பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கும் இலங்கையின் விவசாயத்துறையை வலுப்படுத்தல் மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆகியவற்றை முன்னிறுத்தி ஒன்றிணைந்து செயற்பட தயாராக இருப்பதாக உறுதியளித்துள்ளது. ஜப்பான் அரசாங்கம் இலங்கைக்கு நிதியுதவி வழங்க உள்ளது. இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகளுக்கு உதவும் நோக்கில் நிதியுதவி வழங்க உள்ளதாக ஜப்பான் அறிவித்துள்ளது. அந்த வகையில் 1.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. இந்த நிதியானது ஐக்கிய நாடுகளின் உலக உணவு திட்டத்தினால் குழந்தைகள் மற்றும் ஆதரவு தேவைப்படும் குடும்பங்களுக்கு உணவு உதவி வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் என ஜப்பான் தூதரகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள சுமார் 15,000 நகர்ப்புற மற்றும் கிராமப்புற மக்களுக்கும் 38,000 பாடசாலை மாணவர்களுக்கும் 3 மாதங்களுக்கு தேவையான அரிசி மதிப்பு மற்றும் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்குவதற்காக இந்த நிதியுதவி பலப்படுத்தப்பட உள்ளது. எரிபொருள் மற்றும் எரிவாயு விலைகளை அதிகரிக்க மத்திய வங்கி பரிந்துரை செய்துள்ளது. எதிர்காலத்தில் எரிபொருள் எரிவாயு மற்றும் நீர்க்கட்டணங்களை மேலும் அதிகரிக்க மத்திய வங்கி பரிந்துரை செய்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியல் சந்திப்பிலேயே இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க இதனை தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பொருட்கள் மற்றும் சேவைகளை நடாத்தும் நிறுவனங்களுக்கு ஏற்படும் நஷ்டம் காரணமாகவே இதுபோன்ற பரிந்துரையை செய்ய வேண்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் வரி வருமானம் குறைவாக இருப்பதாகவும் அரசூழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்குவதில் ஏதேனும் நெருக்கடி ஏற்பட்டால் அரசாங்க வருமானத்தை அதிகரிக்க வேண்டியது அவசியமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பவுனியா மன்னார் சந்தியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மாத்திரம் இன்று காலை பெட்ரோல் விநியோகிக்கப்பட்ட நிலையில் அங்கு அதிகளவான மக்கள் திரண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். பவுனியா மாவட்டத்தில் உள்ள பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் எரிபொருளுக்கு பாரிய தட்டுப்பாடு நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக கொழும்பின் முக்கிய பகுதிகளில் இன்றும் சாரதிகள் தொடர்ச்சியாக நீண்ட வரிசையில் காத்திருப்பதை அவதானிக்க முடிந்ததாக எமது கொழும்பு அலுவலக செய்தியாளர் தெரிவித்துள்ளார். நிதி செலுத்தப்பட்டுள்ளமையினால் இன்று பெட்ரோலை விநியோகிக்கும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பெட்ரோலிய கூட்டத்தாபனம் தெரிவித்துள்ளது. 37,000 மெட்ரிக் டன் பெட்ரோலை இவ்வாறு விநியோகிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொழும்பு மாவட்டத்தின் பல்வேறு பிரதேசங்களிலும் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் இன்று அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் மாளிகாவத்தை, தெமெட்டகொட, ஆமர் வீதி, கோட்டாஞ்சேனி, பஞ்சிகாவத்தை, மருதானை, பொருளை, கொழும்பு நகர மண்டப பகுதி, வெள்ளவத்தை, தெகிவளை உள்ளிட்ட சகல பிரதேசங்களிலும் இன்று முதல் பெட்ரோல் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக வாகன சாரதிகள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. வைத்திய சேவை அத்தியாவசிய சேவையாக உள்ளமையால் வைத்தியசாலை உத்தியோகஸ்தர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் எரிபொருள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பிரதிப்பணிப்பாளர் சீனா ஜம்னானந்தா கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலரிடம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக எரிபொருளுக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. இதனால் பல தரப்பினரும் அசௌரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதுடன் பல இன்னல்களையும் எதிர்நோக்கி வருகின்றனர். கடந்த 2 தினங்களாக பெருமளவானோர் எரிபொருளுக்காக வரிசைகளில் காத்து நிற்கின்றனர். அதனால் வைத்தியசாலை பணியாளர்களும் எரிபொருளின்மையால் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த நிலையிலேயே யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பிரதிப்பணிப்பாளர் சீனா ஜம்னானந்தா மாவட்ட சிலரிடம் வைத்தியசாலை உத்தியோகர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் எரிபொருள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். லங்கா ஐஓசி எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் உள்ள வாகனங்களின் எரிபொருள் தாங்கிக்கு மட்டுமே நேரடியாக பெட்ரோல் விநியோகிக்கப்படும் என லங்கா ஐஓசி இன்று விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது.
தமது எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலிருந்து கலன்கள் பீப்பாய்கள் அல்லது போத்தல்களில் பெட்ரோல் வழங்கப்படாது என லங்கா ஐஓசி தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் மற்றும் சொத்துக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக லங்கா ஐஓசி தெரிவித்துள்ளது. வழிகாட்டுதல்கள் மற்றும் விதிமுறைகளை மீறி கலன்கள் மற்றும் பீப்பாய்களுக்கு எரிபொருள் விநியோகித்தமை மற்றும் கையிருப்பை விநியோகிக்காமல் வைத்திருந்தமை காரணமாக 4 நிரப்பு நிலையங்களின் அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் தன்மையை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்றிரவு முதல் இடைநிறுத்தியுள்ளது. ஏனைய வாகனங்களுக்கு எரிபொருள் விற்பனை செய்வதற்காக போலீஸ் எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் தற்காலிக அனுமதி பத்திரமும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் பணிப்பயிற்சிப்பில் ஈடுபட்டுள்ளனர். உரிய நேரத்துக்கு சேவைகளை வழங்க எரிபொருள் கிடைக்காமை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் சுட்டிக்காட்டியும் உரிய தீர்வு வழங்கப்படவில்லை என தெரிவித்து பணிப்பயிற்சிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. பணிப்பயிற்சிப்பு காரணமாக பொதுமக்கள் அலுவலக ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர். கல்வி போத்தராதர சாதனதர பரீட்சைகள் இடம்பெறவுள்ள நிலையில் போக்குவரத்து சேவை உரிய ஒழுங்குமுறைப்படி இயங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்ட போதிலும் முல்லைத்தீவு சாலையில் பேருந்துகளுக்கு எரிபொருள் சரிவர கிடைப்பதில்லை என முல்லைத்தீவு சாலை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் எரிவாயு சிலிண்டர்களுக்காக மக்கள் காத்திருக்கின்றனர். வவுனியாவில் எரிவாயு கோரி பொதுமக்கள் வீதியினை வழிமறித்தமையால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இன்றைய தினம் வீட்டு பாவனைக்கான எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என லிட்ரோ நிறுவனம் அறிவித்ததை அடுத்து வவுனியா பழைய பேருந்து நிலையப் பகுதியில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் அதிகளவான பொதுமக்கள் கூடியிருந்தனர். எனினும் பொதுமக்களுக்கு எரிவாயு வழங்கப்படாததை அடுத்து எரிவாயு சிலிண்டர்களினால் வீதியை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்துக்கு வரையிருந்த வவுனியா போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வீதி போக்குவரத்தை சீர் செய்தனர். நுவரெலியா ஹட்டன் நகரில் உள்ள சமையல் எரிவாயு விற்பனை முகவர் நிலையங்கள் முன்பாக பல நாட்களாக நீண்ட வரிசைகளில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள சமையல் எரிவாயு வெற்று சிலிண்டர்களால் பாதசாரிகள் பெரிதும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். ஹட்டன் நகரில் சமையல் எரிவாயு விநியோகிக்கப்படும் என லிட்ரோ நிறுவனத்தால் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஹட்டன் நகரில் உள்ள ஹோட்டல்களின் உரிமையாளர்கள் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை நடைபாதையில் நீண்ட தூரத்துக்கு வைத்து ஒன்றுடன் ஒன்றை கயிற்றால் பிணைத்து கட்டி வைத்துள்ளனர். இதனால் நடைபாதையில் பயணிப்பவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹட்டன் நகரில் உள்ள சகல எரிவாயு விற்பனை நிலையங்களுக்கு முன்பாகவும் ஹோட்டல் மற்றும் சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் தரர்களை பயன்படுத்தி சமையல் எரிவாயு சேகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதால் சாதாரண பொதுமக்கள் சமையல் எரிவாயுவை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். மட்டக்களப்பு காத்தாங்குடியில் கடந்த 22 தினங்களுக்கு பின்னர் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. காத்தாங்குடி ஹிஸ்புல்லா விளையாட்டு மைதானத்தில் வைத்து சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பெறுவதற்காக அதிகாலையிலிருந்து நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருந்தனர். கடந்த 22 தினங்களுக்கு பின்னர் இன்று வெள்ளிக்கிழமை மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு 1062 சமையல் எரிவாயு கொழும்பிலிருந்து வந்ததாகவும் இதனை பிரித்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக மன்னார் மாவட்டத்தில் உள்ள அநேக உணவகங்கள் உட்பட சிற்றுண்டி வியாபார நிலையங்களும் நீண்ட நாட்களாக மூடிய நிலையில் காணப்படுகின்றன. உணவகங்களில் நாட்கூலி தொழிலாளர்களாக பணிபுரியும் பலர் வேலை இழந்துள்ளதுடன் பலர் சொந்த மாவட்டங்களுக்கு போக முடியாத நிலையில் பணிபுரியும் உணவகங்களில் தங்கியுள்ளனர். மாலை நேரங்களில் சிற்றுண்டி வியாபாரங்களில் ஈடுபடும் பல வியாபாரிகள் எரிவாயு தட்டுப்பாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வாழ்வாதாரத்தையும் இழந்துள்ளனர். சிற்றுண்டிகளை வீடுகளிலிருந்து விறகு அடுப்புகளில் தயார் செய்ய வேண்டி வருவதாகவும் வீடுகளில் இருந்து தயார் செய்து விற்பனை செய்வதை மக்கள் கொள்வனவு செய்வது குறைந்துள்ளதாகவும் சிற்றுண்டி வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். விரைவில் அரசாங்கம் முன்னுரிமை அடிப்படையில் இவ்வாறான தொழிலாளர்களுக்கு எரிவாயு வழங்குமாறும் சிற்றுண்டி வியாபாரிகள் மற்றும் உணவக நாட்கூலி தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அம்பாறை திருக்கோவில் போலீஸ் பிரிவில் உள்ள மக்களுக்கு எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பெரும் எண்ணிக்கையான மக்கள் காத்திருந்தனர். எனினும் நண்பகல் வரை காத்திருந்த மக்கள் எரிபொருள் விநியோகிக்கப்படாமையால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். திருக்கோவில் பிரதேச பலநோக்கு கூட்டுறவு சங்க வளாகத்தில் பெண்கள் முதியவர்கள் சிறுவர்கள் ஆகியோர் இன்று காலை முதல் நண்பகல் வரை காத்திருந்தனர். சுமார் 12 மணியளவில் எரிவாயு சிலிண்டர் விநியோகஸ்தர்கள் இன்று திருக்கோவில் பிரதேசத்துக்கு வருகை தர மாட்டார்கள் என சம்பவ இடத்தில் கடமையிலிருந்த போலீசார் காத்திருந்த மக்களிடம் தெரிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து மக்கள் ஒவ்வொருவராக குறிப்பிட்ட இடத்திலிருந்து கலைந்து சென்றிருந்தனர். இதேவேளை எரிவாயு சிலிண்டர்களை பெற்றுக்கொள்வதற்காக தண்ணீர் தாகத்துடன் வெயிலில் காத்திருந்த மக்களுக்கு தண்ணீர் போத்தல்கள் மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டுகள் என்பவற்றை திருக்கோவில் குடிநில மக்கள் தேவசபை நிர்வாகத்தினர் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கொடிகாமம் மத்தியில் இராணுவத்திற்கு காணி அளவீடு செய்யும் பணி மக்களின் எதிர்ப்பால் கைவிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான காணியை இராணுவத்திற்கு அளவீடு செய்யும் பணி மக்களின் எதிர்ப்பால் கைவிடப்பட்டுள்ளது. கொடிகாமம் துயிலும் இல்லத்தில் முகாம் அமைத்து நிலை கொண்டுள்ள இராணுவத்தினருக்காக அருகிலுள்ள காணி அளவிடப்பட்ட நிலையில் மக்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டனர்.
இதனால் மக்களின் எதிர்ப்பை அடுத்து காணி அளவீடு கைவிடப்பட்டது. 15வது கஜபாகு படைப்பிரிவிற்கே காணி அளவீடு செய்யப்பட்டுள்ளது. தனியாருக்கு சொந்தமான 10.5 பரப்புள்ள துயிலுமில்ல காணியே இவ்வாறு அளவிடப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட குழுவினர் வருகை தந்திருந்தனர். கொடிகாமம் மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு அண்மையாக அருகாக உள்ள தனியார் காணியையும் இராணுவ முகாமுக்கு கொள்வனவு செய்வதற்காக அரச அதிகாரிகளால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் இன்றைய தினம் இந்த காணியை அந்த அருகே இருக்கக்கூடிய தனியார் காணியை அளவீடு செய்வதற்காக சிவபிய திணைக்களம் பிரதேச செயலாளர் போன்ற பலர் அணியாக வந்திருந்தார்கள். அது பொதுமக்களால் மக்கள் பிரதிநிதிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த விடயம் தொடர்பில் யார் யார் இதில் பங்கு கொண்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக பலவிதப்பட்ட சந்தேகங்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையில் ஒருபோதும் நாங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ முகாமை வெளியேறுமாறுதான் தொடர்ச்சியாக மக்கள் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இவர்கள் தங்களுடைய இராணுவ முகாமை விஸ்தரிக்கும் நோக்கத்துக்காக எந்த விதமான காணிகளையும் அபகரிப்பதற்கு ஒருபோதும் நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் என்கின்ற விடயத்தையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இராணுவ செயற்பாட்டுக்கும் அல்லது மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடிய செயற்பாட்டுக்கு அந்த காணிகளை உரிமையாளர்கள் விற்கிறதையும் தவித்துக் கொள்வோம். அதே மாதிரி அந்த உரிமையாளர்கள் நிலைமையை கருத்தில் கொண்டும் மற்றவர்கள் பொது நலன் கோம்பிகள் அந்த காணிகளை இராணுவத்துக்கோ மற்ற பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய திரைக்களங்களுக்கு விற்காம வாங்கக்கூடியவர்கள் அந்த காணிகளை கொள்வனவு செய்து இந்த மாதிரியான நெருக்கடியான நிலைமைகளை இல்லாதொழிக்க வேண்டும் என்ற விடயத்தை தெரிவித்துக் கொள்வோம். கொடிகாமம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் ஆக்கிரமித்து நிலை கொண்டிருக்கின்ற இராணுவத்தினர் அந்த அயல் பகுதிகளில் இருக்கக்கூடிய காணிகளையும் கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இன்றைய தினம் இந்த இராணுவத்தினுடைய தேவைக்காக வந்து 10 பரப்பு காணி அளவீடு செய்யப்பட இருந்தது. எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்று அந்த அளவை நடவடிக்கைகள் கைவிடப்பட்டிருக்கின்றது. இந்த இராணுவ முகாம் இதிலிருந்து முற்றாக அகற்றப்பட வேண்டும். இந்த இடம் விடுவிக்கப்பட்டு இந்த இடத்திலே வந்து அந்த மாவீரர்களுக்கு சொந்தமான உறவுகள் அஞ்சலி செலுத்துவதற்கும் இந்த மக்கள் ஈழத்து மக்கள் அந்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்குமான அந்த அனுமதி வழங்கப்பட வேண்டும். ஆகவே நாங்கள் ஒருபொழுதும் இந்த இராணுவ முகாம் இதில் இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. சரியான வழியில் அரசாங்கம் செயற்பட்டால் பொருளாதாரத்தை மிக இலகுவாக கட்டியெழுப்ப முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்காலில் நடந்த படுகொலைகளுக்கு உண்மையை கண்டறிந்து நீதியை நிலைநாட்டி இருந்தால் ராஜபக்சக்கள் அறத்தின் வழி நடந்து தர்மத்தின் வழியிலான ஒரு அரசியலை நடத்தியிருக்கலாம் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி கண்டாவளை கொம்படி அம்மன் ஆலயத்தில் புகழ்பாடும் கொம்படி அம்மன் சிலம்போசை என்ற பாடல் இருவட்டு வெளியீட்டு விழா நிகழ்வில் பிரதம அதிதியாக பங்கேற்ற வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். கிளிநொச்சி மாவட்டத்தின் பழம்பெரும் கிராமமான கண்டாவளை பிரதேசத்தில் வரலாற்று தொன்மை கொண்டு அற்புதங்கள் பல நிறைந்த கொம்படி அம்மன் ஆலயத்தின் புகழ்பாடும் கொம்படி அம்மன் சிலம்போசை என்ற பாடல் இருவட்டு வெளியீட்டு விழா இன்று பகல் 10 மணிக்கு ஆலயம் ஒன்றில் நடைபெற்றது. நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு பாடல் இருவட்டை வெளியிட்டு வைத்தார். தொடர்ந்து பாடல் இருவட்டின் வெளியீட்டிற்காக உழைத்த கலைஞர்கள் பாடகர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வில் பெருந்தளவான அம்மன் பக்தர்கள் கலை ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சரியான வழிகளை இந்த அரசாங்கம் புரிந்து கொண்டால் இந்த பொருளாதாரத்தை மிக இலகுவாக நிமித்த முடியும். இலங்கையிலே 9 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள். 4வது தடவை இந்த அரசாங்கம் வந்த பிறகு அமைச்சர்கள் பதவியேற்கிறார்கள் மாறி மாறி. இந்த அரசாங்கம் எவ்வாறு ஒரு நிலையானதாக இருக்க முடியும், ஒரு மக்களுக்கான கட்டமைப்பை கொடுக்க முடியும்? இது நடைபெற முடியாத ஒன்று. கர்ம வினைகள் அது மனிதனை எப்பொழுதும் பாட்டிக்கொண்டே இருக்கும். அரசன் நன்றிருப்பான், இறைவன் நன்றிருப்பான் என்று நாங்கள் ஒரு காலத்திலே நாங்கள் வாக்கியங்களாக படித்தவை இப்பொழுது இறைவனே அண்டறுத்து அந்த காட்சியை உடனேயே வாடுகிற காலத்திலேயே காட்டுகின்ற கைங்கரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். சிங்கள தலைவர்கள் சரியான நீதியை வழங்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். கண்ணகி உண்மையை கண்டறிந்து நீதியை நிலைநாட்டி எல்லோருக்கும் ஒரு நீதி தேவதையாக வந்ததனால்தான் அவரை பத்தினி தெய்வமாக உலகம் போற்றுகிறது. இதே வேலையை ராஜபக்ச குடும்பம் செய்திருந்தால் அவர்கள் இந்த முள்ளிவாய்க்காலிலே நடந்த படுகொலைகளுக்கு உண்மையை கண்டறிந்து நீதியை நிலைநாட்டி இருந்தால் அவருடைய அரசியல் பிழைக்காமல் அறமும் அறத்தின் வழி நடந்து இன்று இந்த நாட்டிலே ஒரு நீதியினுடைய தர்மத்தின் வழி அரசியலை அவர்களால் செய்திருக்க முடியும். பசில் ராஜபக்ச நிதியமைச்சராக வந்தால் இந்த நாடு ஏதோ எல்லாம் கிடைத்துவிடும் என்று சொன்னார்கள். அவர் வந்த நாளிலே இருந்து இருந்ததை விட மோசமாக மாறியது. பின்னர் இப்பொழுது பிரதம மந்திரியை மாற்றினால் இந்த நாடு மாற்றம் காணும் என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்கவை கொண்டு வந்தார்கள்.
அவர் வந்து பொறுப்படுத்த நாளிலிருந்து இன்று பானின் விலை 170 ரூபாயாக மாறியிருக்கிறது. காலிமுகத்திடல் போராட்டத்திற்கு ஆதரவாக இளைஞர் ஒருவர் முல்லைத்தீவு விசுவமடுவில் இருந்து காலிமுகத்திடலை நோக்கி துவிச்சக்கர வண்டி பயணம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார். காலிமுகத்திடலில் இடம்பெறும் அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் முகமாக இன்று முல்லைத்தீவு விசுவமடு சந்தையில் இருந்து 32 வயதுடைய ராசரத்னம் ஜனகவர்மன் என்பவர் காலிமுகத்திடல் நோக்கி துவிச்சக்கர வண்டியில் பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். நாட்டு மக்களின் நலன் கருதியும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வேண்டியும் குறித்த பயணம் மேற்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். இன்று வவுனியா சென்று வவுனியாவில் இளைப்பாறிய பின்னர் நாளை மீண்டும் பயணத்தை மேற்கொள்வதாகவும் 4 பயணமாக குறித்த பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக குறிப்பிட்டார். மூவின மக்களும் போலீசாரும் தனது பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினரின் படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரள படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 9 தேதி டம்போவையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது புலனர்வை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரள கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பிலேயே நிட்டம்போவையை சேர்ந்த 29 வயதான பேருந்தொன்றின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை பெற்றுள்ள கடன்களுக்கு நிவாரணம் வழங்க G7 நாடுகள் முன்வந்துள்ளன. இலங்கை பெற்றுள்ள கடன்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்க G7 நாடுகள் முன் வந்துள்ளன. உலக வல்லரசுகளின் அமைப்பான G7 நாடுகளின் நிதியமைச்சர்களது மாநாடு ஜெர்மனியில் இடம்பெற்றது. இந்த மாநாட்டில் இனங்காணப்பட்ட கடித வரைவு ஒன்றில் இலங்கை பெற்றுள்ள கடன்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடன்களை திருப்பி செலுத்துவதை இடைநிறுத்தியுள்ள நிலையில் இலங்கைக்கான உதவிகளை வழங்க G7 நாடுகள் ஊக்குவிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி சர்வதேச நாணய நிதியத்துடனான வினைத்திறனான பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பு வழங்கப்படும். அத்துடன் இலங்கைக்கு கடன் வழங்கிய செல்வந்த நாடுகள் கடன் நிவாரணத்தை வழங்க வலியுறுத்துவதுடன் பெரு நன்கொடை அமைப்பான பரிஸ் கிளப் ஊடாக இலங்கைக்கு உதவிகளை வழங்கவும் G7 நாடுகள் எதிர்பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பில் டெங்கு ஒழிப்பு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கையில் டெங்கு நோய் தாக்கம் அதிகமுள்ள மாவட்டங்களாக அடையாளப்படுத்தப்பட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தில் டெங்கு ஒழிப்பு தேசிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எதிர்வரும் 23 தேதி முதல் ஜூன் 1 தேதி வரை கல்வி பொதுத்தராதர சாதாரணத்தர பரீட்சை இடம்பெறவுள்ள நிலையில் மாணவர்களின் சுகாதார பாதுகாப்பு கருதி டெங்கு நுழம்பு அற்ற பாடசாலை வளாகமாக மாற்றும் நடவடிக்கையின் கீழ் இன்றைய தினம் மட்டக்களப்பு நகர் பகுதிகளில் உள்ள பாடசாலைகளில் டெங்கு நுழம்பு ஒழிப்பு விசேடப்படிகள் முன்னெடுக்கப்பட்டன. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஜி சுகுணன் தலைமையில் மட்டக்களப்பு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் இ உதயகுமார் இணைந்து இன்று முன்னெடுத்த டெங்கு ஒழிப்பு பணியில் மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் ஜி விஜயகுமார், பொது சுகாதார பரிசோதகர்கள், டெங்கு ஒழிப்பு பிரிவு கள உத்தியோகத்தர்கள், போலீஸ் உத்தியோகத்தர்கள், முப்படையினர் இணைந்து முன்னெடுத்தனர். இன்று மேற்கொள்ளப்பட்ட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையின் போது டெங்கு நுழப்பு பெருக்கம் உள்ள இடங்களாக அடையாளம் காணப்பட்ட பாடசாலைகளுக்கு எச்சரிக்கையுடன் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் திடீரென அதிகரித்து செல்லுகின்ற இந்த டெங்கு நோய் தாக்கத்தை முன்னிட்டு தேசிய ரீதியில் நாடளாவிய ரீதியில் நுழம்பு பெருகுகின்ற இடங்களை தேடி கண்டுபிடித்து அதை அழிப்பதும் மக்களுக்கு அறிவுறுத்துவதும் முடியாமல் போனால் சட்ட நடவடிக்கை மூலம் அதை திருத்துவதுமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் உலர்ந்த காலப்பகுதியில் அல்லது சூடான பருவநிலை நிலவுகின்ற இந்த காலத்தில் டெங்கு நோயின் தாக்கம் என்றும் இல்லாதவாறு மட்டக்களப்பில் அதிகரித்து காணப்படுகின்றது. இன்று வரை இந்த ஆண்டில் நாங்கள் 700 டெங்கு நோயாளிகளை கண்டுபிடித்திருக்கின்றோம். இந்த மாதத்தில் மட்டும் 100 டெங்கு நோயாளிகளை கண்டுபிடித்திருக்கின்றோம். இதில் அரவாசி பேர் மட்டக்களப்பு மாநகர சபைக்கு உட்பட்ட அல்லது இந்த நகர பிரதேசத்துக்குள் காணப்படுகின்றார்கள். இதில் கவலையான விடயம் என்னவென்றால் கடந்த வாரம் 2 இளம் குடும்பஸ்தர்கள் இந்த டெங்கு நோய்க்கு ஆளாகி மரணித்திருக்கின்றார்கள். ஒருவர் 35 வயதுடையவர், இன்னும் ஒருவர் 47 வயதுடையவர். எமது வீட்டிற்குள்ளேயே
உள்ளேயும் வெளியேயும் இந்த நீர் தங்கும் இடங்களை எல்லாம் துப்புரவு செய்து இந்த டெங்கு நோய் நுழம்புகளை அழித்து விட வேண்டும், எமது பிரதேசத்திலிருந்து ஒழித்து விட வேண்டும். அத்துடன் ஒவ்வொரு நிறுவனங்கள் சார்ந்த இடங்களிலும் அவர்கள் அந்த நிறுவனத்திற்குள்ளேயும் வெளியேயும் சுற்றுப்புற சூழல்களிலும் அதை துப்புரவு செய்ய வேண்டும். அந்த நுழம்புகள் பெருகாதவாறு திறந்த கிணறுகள் அல்லது பாதுகாப்பற்ற கிணறுகள் முற்றும் முழுதாக ஒரு வலையினால் மூடப்படாத கிணறுகள் அல்லது நீர்த்தாங்கிகள் எங்களுக்கு பெரிய சவாலுக்குரிய விடயமாக காணப்படுகின்றது. ஆகவே பொதுமக்கள் இந்த விடயங்களை அறிந்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இந்த டெங்கு நோயின் மரணம் கதவை தட்டும் வரை பார்த்திருக்காது. அல்லது போலீஸ்காரர்கள் சட்ட நடவடிக்கைக்காக அல்லது பொது சுகாதார உத்தியோகத்தர்கள் சட்ட நடவடிக்கைகளாக உங்களை நீதிமன்றத்திற்கு இழுத்துச் செல்லும் வரை பார்த்திருக்காது. இந்த விடயங்களை நீங்கள் கற்றுத் தேர்ந்தவர்களாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். எந்த விதமான பதவியின் உயர்வு தாழ்வுகள் இன்றி சமூக மட்ட உயர்வு தாழ்வுகள் இன்றி நடவடிக்கைகள் எதிர்பார்க்கப்படுகின்ற விதத்தில் சீராக நடைபெறும், எங்களில் குறை கூறுவதில் எந்த விதமான பயனும் இல்லை என்ற விடயத்தை கூறிக்கொண்டு நாங்கள் ஒரு டெங்கு அற்ற சமூகமாக இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை மாற்றுவதற்கு சுகாதாரத்துறையினுடன் ஏனைய துறையினருடனும் நீங்கள் ஒத்துழைப்பு செய்து இந்த சமூகத்தை நாங்கள் நுழம்புகளற்ற டெங்கு அற்ற மரணமற்ற ஒரு பிராந்தியமாக இந்த நோக்கத்தை தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தில் பிரகடனப்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு விடை. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபை உறுப்பினரின் சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி முரசுமோட்டை பகுதியில் விவசாய நிலங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பில் போலீசார் மற்றும் உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்ற கரைச்சி பிரதேச சபை உறுப்பினருக்கு சொந்தமான வர்த்தக நிலையம் சேதமாக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட முரசுமோட்டை, மருதங்குளம் மற்றும் உப்பாறு ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியாக விவசாய நிலங்களிலும் விவசாய வீதிகளிலும் சட்டவிரோத மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதனால் விவசாயிகள் தங்களுடைய பயிர் செய்கைகளுக்கு நீர்ப்பாசனம் செய்வதில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். குறித்த செயற்பாடுகளை கட்டுப்படுத்துமாறு நேற்றைய தினம் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு சென்று உயர் அதிகாரிகளை சந்தித்து கோரியிருந்தனர். நேற்றிரவு குறித்த விவசாய அமைப்புகளின் பிரதிநிதியும் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினருமான மயில்வாகனம் நந்தகுமார் என்பவரின் வர்த்தக நிலையத்திற்கு முகத்தை மூடி கட்டியவாறு மோட்டார் சைக்கிளில் சென்ற மூவர் அவரது வர்த்தக நிலையத்தை சேதப்படுத்தினர். குறித்த சம்பவம் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.